Hi friends, welcome back to our channel. எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. இன்னைக்கு வந்து நவராத்திரி ஆறாவது நாள். என்ன பிரசாதம்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் சாதம். இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு முடி வந்து நான் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகும் உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. வடித்த சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு லைட்டாக வெடிக்கும்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பையும் முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுபடணும். இது லைட்டாக வந்து வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ காஞ்ச மிளகாவை சேர்க்கணும். ஏன்னா இது வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகி போயிடும். ஸோ இது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் வந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் ஒரு பெரிய மூடி வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வந்து வரும். தேங்காயோட பச்சை வாசனை போய் அந்த தேங்காயில் உள்ள எண்ணெய் ஸ்மெல் வரும் இல்லையா, லைட்டாக வந்து உங்களுக்கு வரணும். அதுக்காக ரொம்ப போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும்லாம் கிண்டக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச சாதத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அரிசியில் நீங்கள் செய்யணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி இருந்ததுனால நான் அதில் செய்கிறேன். உங்களுக்கு புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, எந்த அரிசியில் வேணாலும் உங்களுக்கு தேங்காய் சாதம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா வடிக்கிற சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து வடித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் குக்கரில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், குக்கரில் கூட வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் கூட நல்லா சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பரட்டி பரட்டி மட்டும் விடுங்க. ரொம்ப கிண்டி கிண்டி விட்டிங்க அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த சாதமும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான், ரொம்ப வந்து உங்களுக்கு குழச்சிடாமல் வேக வைங்க. அதே மாதிரி ரொம்ப வித விதையாகவும் வேக வச்சிடாதீங்க. கரெக்டான பதத்தில் நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு உங்களுக்கு நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அந்த சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு இருக்கும், ஒரு மாதிரி வெறச்சி போகாமல் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் போடலை. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனே கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.